நமக்குள்ளே இருக்க இந்த வித்து இதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தபோது என்னவெல்லாம் செய்தது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த வித்து உங்களுக்குள்ளிருந்து அவருக்குள்ளிருந்து என்னவெல்லாம் செய்ததோ அதை எல்லாம் உங்களுக்குள்ளிருந்தும் எனக்குள்ளிருந்தும் செய்யும். காரணம் அவருக்குள் இருந்த அதே வித்து நமக்குள்ளாய் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். என்னில் விசுவாசமாக இருக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் நான் வரவேற்கிறேன். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நண்பர்களே, தொடர்ந்து தேவனுடைய புத்திரத்துவத்தை நம்முடைய சரீரத்திலிருந்து வெளிப்படுத்துவதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, நாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது பிதாவுக்கு பிள்ளைகளாய் மாறியிருக்கிறோம். யோவான் 1:12 நாம் பிள்ளைகளாய் மாறும்போது மாறியிருக்கிறோம் என்றால் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம், அவருடைய வித்து நமக்குள் இருக்கிறது. யோவான் தான் எழுதுகிறார், 1 யோவான் எழுதுகிறாரு, தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது அப்படின்னு. அப்போ நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். அது இன்றைய நாளின் தியானத்துக்காக 1 யோவானில் அந்த வசனம் இருக்கிறது. 1 யோவான் 3:9 நாம் பார்க்கிறோம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஹலலூயா. அப்போ தேவ புத்திரன் என்றால் என்ன? தேவனுடைய வித்து நமக்குள் தரித்திருக்கிறது. இப்போ இந்த தேவனுடைய வித்து எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாம் ஒத்துக்கிறோம். அப்போ அந்த வித்து எப்படி வெளிப்படும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாடலே தெரியாதப்போ, உங்களுடைய மனதில் அந்த படமே இல்லாதப்போ, அந்த வித்து செயல்படும் போது நீங்கள் என்ன நினச்சிருவீங்கன்னா, வந்து ஒருவேளை தப்பான ஒன்றை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ அப்படின்னு நினைப்பீங்க. வித்து அது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்கள் மனசு என்ன செய்யும், ஐயோ நம்ம தப்பு பண்ணுறோம் போல், எல்லோரும் அழுது ஜெபிச்சுட்டுக்குமோ, நம்ம அதிகாரத்தை பற்றி அதிகாரத்தோடு நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இல்லை எல்லோரும் வந்து வியாதி வரத்தான் செய்யும்னு சொல்லும்போது நமக்கு மட்டும் வியாதி மேலே ஒரு கோவம் வருது, ஏன்னா அந்த வித்து வேலை பார்க்கும். ஆனால் இப்படி கோவம் வருது, இதெல்லாம் நடக்குதே, அப்போ இது தப்பு தான் போல் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது அது தப்பு இல்லை மகனே, அது ரைட்டு தான் காட்டுறதுக்கு. அந்த வித்து ஏற்கனவே என்ன செஞ்சிச்சு ஒரு நபர்கிட்ட இருந்து அப்படின்னு உங்களுக்கு காட்டுவதற்காக சொந்த குமாரன் அந்த பூமிக்கு அனுப்புகிறார். இப்போ அவருக்குள்ளே என்ன வித்து இருந்துச்சோ அதே வித்து நமக்குள் இருக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்யணும், நமக்குள்ளே இருக்க இந்த வித்து இதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தபோது அது என்னவெல்லாம் செய்தது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த வித்து உங்களுக்குள்ளிருந்து அவருக்குள்ளிருந்து என்னவெல்லாம் செய்ததோ அதை எல்லாம் உங்களுக்குள்ளிருந்தும் எனக்குள்ளிருந்தும் செய்யும். காரணம் அவருக்குள் இருந்த அதே வித்து நமக்குள்ளாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், பாவம் செய்ய கூடாது அப்படி வந்திருக்கா, பாவம் செய்யக்கூடாது, ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள்ளது. பைபிள் சொல்லுது பாவம் செய்யான் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தர் வந்து சரி பண்ணி கொடுக்குறாரு, இது ரிப்பேர் ஆகக்கூடாதுப்பா அப்படின்னா அதுக்கு பேர் கட்டலை, ஆனால் ரிப்பேர் அதை சரி பண்ணி கொடுக்குறவர் இது ரிப்பேர் ஆகாது சார் அப்படின்னாருன்னா அது ஆகாதுன்னு அர்த்தம். அப்படி தான் அவனுக்கு பைபிள் சொல்லுது. தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்ய மாட்டான், ஏன்னா அது இன்னொரு மொழி சொல்லுது, அவனால் பாவத்தில் ஹி வில் நாட் கண்டினியூ இன் சின், அவன் வந்து சின்ல கண்டினியூ ஆக மாட்டான், ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அப்போ வித்து இருக்கும்போது, இப்போ வந்து நம்ம சின்ன பற்றி பேசலை, அதில் நம்ம தரித்திருக்க மாட்டோம்னு பைபிள் சொல்லுது, வித்தை பற்றி பேசியிருக்கிறேன். அப்போ அந்த வித்து நமக்குள்ளே இயேசு ஏற்றுக்கொண்டன்னு வருது. அப்போ இயேசுட்ட அந்த வித்து எதெல்லாம் செஞ்சிச்சோ அதுதான் நம்மளுடைய ஒரே ஃபோக்கஸ், அது எல்லாம் நமக்குள்ளேருந்து வெளிப்படும். என் அன்புக்குரியவர்களே, மத்திய மார்க் லூக்கா யோவானை மறுபடியும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அவருக்குள்ள இந்த வித்து எதையெல்லாம் செய்ததோ நமக்குள்ளும் அதையிலும் மேலான காரியங்களை செய்ய அதை சொன்னார், என்னை விசுவாசிக்கிற நான் செய்கிறக்கிறீர்களை தானும் செய்வான். என்னை விசுவாசிக்கிறேன்னா யார், அவர் மேல் விசுவாசமில்லாமல் அவர் ஏற்றுக்கொண்டவன் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்போ என்னை விசுவாசிக்கிறவன் யாருன்னா, அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா, தேவனுடைய பிள்ளைலாம் யாரோ, இல்லை எப்படி சொல்லலாம், என்னை விசுவாசிக்கிறன் யாருன்னா எனக்குள்ளே இருக்கிற அப்பாவோட வித்து யாருக்குள்ளெல்லாம் இருக்கோ அவனெல்லாம், அது அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா, எனக்குள்ளே இருக்கிற எங்கள் அப்பாவோட வித்து வேறு யாருக்குள்ளெல்லாம் இருக்கா இருக்குதோ அவனெல்லாம் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்பதுதான். ஆகவே நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த வித்து உங்களுக்குள் இருக்கிறது, அதுதான் குமாரத்துவம். ஆகவே அவர் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், அவர்களின் மேலான கிரியைகளை செய்ய வைக்கத்தக்கதாய் அந்த வித்து உங்களுக்குள் வேலை செய்யும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.